கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 10:4-5 இவ்வாறு சொல்லுகிறது: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். சிம்சோன் என்ற ஒருவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர் மேல் தேவ ஆவி இருந்ததால் அவரை கொண்டு தேவன் இஸ்ரவேலின் எதிரிகளை அழித்தார். பதிலுக்கு அவர்கள் சிம்சோனை அழிக்க நினைத்தபோது அவரை யாராலும் அழிக்க முடியவில்லை. தேவ ஆவி அவரை விட்டு விலகினதும் அவரை சிறையாக்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் பால் குறிப்பிடும் போர் ஆயுதங்கள் கண்ணுக்கு தெரியும் எதிரிகள் தாக்க அல்ல. அவர் குறிப்பிடும் அரண் மனிதர்கள் கையால் கட்டினவைகள் அல்ல. அவர் குறிப்பிடுவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் கிறிஸ்துவின் வார்த்தைப்படி வாழ முற்படும்போது ஏற்படும் போராட்டங்களை எதிர்கொள்ள தேவன் கொடுக்கும் பலத்தை குறித்து பேசுகிறார். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்படும் உலக மனிதர்களின் வழிகள், ஆலோசனைகள் சரி என்பது போல காணப்பட்டு குழம்பும்போது நமக்குள் இருக்கும் தேவ ஆவி நம்மை தேவ வழியில் நடக்க உந்தும். தேவனோடு செலவிடும் போது அந்த ஆலோசனையை தேவ வசனத்தின் மூலம் நாம் உணரலாம். அந்த தெளிவு நம்மை உறுதியாக்கும். நம்மேல் வந்து மோதும் பிரச்சனையை சிம்சோனை போல மேற்கொள்ள செய்யும். அந்த தேவ பலத்தை ஜபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் பெற்று பலமான்களாய் நிற்போம்.